ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலத்திலிருந்தில் சிம்பிளான கத்திரிக்காய் ரோல் பார்க்கலாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. கால் கிலோ கத்திரிக்காயை நீல வாக்கில் நறுக்கி அதை தண்ணியில் அலசிட்டங்க. தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த காரல் ஏறாமல் இருக்கும். நல்லா சன்னமாக நறுக்கிக்கணுங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போதே மசாலா போட்டுடலாங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாங்க. எண்ணெயில் மசாலா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கணுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம கத்திரிக்காயை போட்டு நல்லா அந்த மசாலா மேலே படுற அளவுக்கு பிரட்டி விட்டுடலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க, எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம். பாருங்கள், 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருந்தேன். இப்போ கொஞ்சம் நல்லா சுண்டி இருக்கு. இதே மாதிரி 3 to 4 times பண்ணணும். கிளறி விட்டு சின்ன அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா அது நல்லா அந்த மசாலா ஏறி கிறிஸ்பியாக மாறும். டூ டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணியாச்சுங்க. இந்த பதத்தில் எடுத்தோம்னா சாம்பார் சாதத்துக்கும் ரசம் சாதத்துக்கும் நல்லாயிருக்குங்க. இன்னும் கொஞ்சம் முருவலாக விட்டோம்னா நம்ம தயிர் சாதத்துக்கு சூப்பரான சைட் டிஷ்ங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வேணும்னா தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டா தேவையில்லை. உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் முருகல் விட்டுருக்கேன். இன்னும் தயிர் சாதத்துக்கு தான் நான் சாப்பிட போகிறேன். அதனால் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான், நம்ம எடுத்து கிண்ணத்தில் வச்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும், ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.